சோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வந்து 139 சேஃபியர் சேஃபியர் அதாவது 16 வகுப்பு பார்ட் சாப்டர் 4 தென் சேஃபியர் காம்பினேட்டிவ் பார்க்குறோம். அதில் 25 எக்ஸ்பிரைஸ் 4.3 கொஸ்டின் நம்பர் 25 90 மூலைவிட்டங்கள் கொண்ட ஒரு பரமாணுக்கு எத்தனை பக்கங்கள் உள்ளன? மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை 90 கொண்ட ஒரு பரமாணுக்கு பக்கங்களின் எண்ணிக்கை நம்ம கண்டுபிடிக்கணும். How many sides are there for a polygon of 90 diagonals? We are going to find the number of sides of a polygon whose diagonals are 90 in number. So, பரமாணுக்கு பக்கங்களின் எண்ணிக்கை என்னங்க? That is number of sides you keep it as n and you are given number of diagonals. பலகோணத்தின் மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை 90 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்ப பார்த்தா நம்ம எடுத்து பார்த்துக்கிறோம் n is n minus v by 2. Number of diagonals equal to n is n minus v by 2. இது வந்து எக்ஸாம்பிள் சம்பளம் நமக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ரூப நம்ம இங்கே கொண்டு வந்து ஸோ n is n minus 3 ஈக்குவல் டு 180. ஸோ என்ன உள்ளே கொண்டு போகும் ஸோ n ஸ்கொயர் மைனஸ் 3m மைனஸ் 180 ஈக்குவல் டு 0 இல்லையா? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 180 ஆட் பண்ணால் மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ நம்ம இந்த 180 நம்ம 2 டிவைட் பண்ண 25 90 தென் 45 தென் 59 3 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
5 x plus 12 equal to 0. So it means like n equal to 15 or n equal to minus 12. Minus 12 is namukku varadhu. Minus la nk solla mudiyadhu. So number of pakkangalin nk. Pakkangalin nk. That is 5. So pakkangalin nk. Samam 15 appadi. Number of sides equal to 15. So the answer for this is correct. And this is only on the same exercise 4.3 22, question number 22. Padinin to Puligalai Kundu. Condition was Ore Gotil Amyada Moon to Puligal. The Moon to Puligal was Ore Gotil Amyad Kuda. Vipera Puligal. Padinin to Puligalai Kundu, yesterday Mukonagalai Amyakalam of Pilgrim. So Mukonam Amyad and yesterday Puligal 7, Moon to Puligal 7. So we need 3. What is that? To form a triangle. Yeah. So, மொத்தம் புள்ளிகளின் எண்ணிக்கை 15. அதிலிருந்து ஒரு முக்கோணத்தை அமைக்க தேவையான புள்ளிகளின் எண்ணிக்கை 3. We are selecting 15 புள்ளிகளிலிருந்து நம்ம என்ன பண்ணிட்டுறோம்? செலக்ஷன். செலக்ஷன் வந்தாவே தேர்ந்தெடுத்தல். தேர்ந்தெடுத்தல் செலக்ஷன் இந்த மாதிரி வந்தா நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? NCR காம்பினேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அரேஞ்ச்மெண்ட் வரிசைப்படுத்துதல் இந்த மாதிரி வந்தா நம்ம எதை எடுக்கணும்? NCR. இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஒன்லி செலக்ஷன், ஒன்லி செலக்ஷன் அப்படிங்கிறப்போ வி ஆர் யூசிங் NCR. அரேஞ்ச்மெண்ட் வரப்போ வி ஆர் யூசிங் NCR. ஸோ 15 புள்ளிகள் இருந்து 3 புள்ளிகளை தேர்ந்தெடுத்து முக்கோணங்களை அமைக்கிறோம். ஸோ எத்தனை முக்கோணங்கள் அமைக்க முடியும் அப்படின்னு. ஸோ நமக்கு NCR ஃபார்முலா என்ன? ஃபேக்டோரியல் n பை ஆர் ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இதுதான் நமக்கு வந்து NCRனுடைய ஃபார்முலா. அப்போ அதுபடி எழுதணும்னா இதை மேலே எழுதிக்கணும். இதில் இதுதான் ஆர், இதில் ஆர். ஸோ 3 ஃபேக்டோரியல் தென் 15 மைனஸ் 3 ஃபேக்டோரியல். ஸோ இங்கே 15 தென் 3 இங்கே 12. இல்லையா?
இப்ப நம்ம அந்த 15 குறைச்சே வரலாம். 15 இன்ச்சு, 14 இன்ச்சு, 13 இன்ச்சு, 12 வேர்ட் ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே 3A 3 இன்ச்சு 2 இருக்கலாம். இங்க இந்த 12 பேப்பர் இருக்கிறது அடுத்து என்ன ஆயிடும், டிரான்ஸ்பர் ஆயிடும். ஸோ இது நமக்கு 15, 14, 13 இது இது கேன்சல் பண்ணினா இங்கே 5, இங்கே கேன்சல் பண்ணினா 7. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் இங்கே ஆல்ரெடி 455. ஸோ 455 முக்கோணங்களை நம்மளால் அமைக்க முடியும். ஸோ முக்கோணங்களின் எண்ணிக்கை 455, தட் இஸ் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள். வி கேன் ஃபார்ம் 455 ட்ரையாங்கிள் அவுட் ஆஃப் இவன் 15 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ.